இதான் அந்த பட்டாணி கூட்டம். தெரியாமல் கூட அந்த கோயில் பட்டி சாத்துற இடத்துல இந்த சாப்பிட்டு படுத்தோம் காலில் கண்டிப்பாக சங்குதான், கண்டிப்பாக செத்துரும். சாப்பிட்டீங்க கண்டிப்பாக செத்துருவீங்க, அவ்வளவு டேஸ்ட்லாம். லைட்டாக குடிச்சு பார்த்தேன் இந்த கிரேவி நைட்டு, அவ்வளோதான் வச்சுட்டேன். அப்படி பிள்ளைகளுக்கும் இந்த பூரி மட இதுக்கு நம்ம 5 ரூபா பார்லி பிஸ்கட் 2 வாங்கி தண்ணியில் முக்கி சாப்பிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் கதவை பாருங்க எப்படி இருக்குன்னு, கதவை திறந்த உடனே வாசல் தான். ட்ரெயின்லாம் வேகமாக போகும்போது அந்த பிள்ளைகள் காற்றுலேயே வெளியே போனாலும் போயிடும். நைட்டு ஏமாத்திட்டாங்க, பூரியை கொடுத்து பூரி சப்பாத்தி கொடுத்து ஆனால் காலையில் சந்தோஷப்பட்டுட்டாங்க. பருப்படம் சூப்பராக இருக்கு, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரெயின் ஜெர்னி பண்ண போகிறோம். அந்த ட்ரெயின் ஜெர்னி இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்போதும் போல நம்ம வேட்டி சட்டையுடைய கணம் பேசி நமக்கு கற்று வேட்டி சட்டை இந்த விழாவை ஃபுல்லாக பாருங்கள், வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் வெயிட்டிங் ஹால், ஸ்லிப்பர் வெயிட்டிங் ஹால், ரிசர்வேஷன் கவுண்டர் எல்லாமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் இருக்குது. இப்போ நம்ம திருநெல்வேலி ஸ்டேஷனில் தான் நிற்கும். சென்னை போகிற செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்துட்டு இப்போ நம்ம அதில் தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்துட்டு தான் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் இந்த இடம் புக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி நம்மளுக்குன்னு ஒரு கூப்பே கூப்பேம்பாங்க, அந்த அந்த கோச் கடத்திருக்கு நம்மளுக்கு வந்து இந்த கூப்பே கோச். அதாவது ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க, 2 சீட் இருக்கும் அவ்வளோதான். ஒரு கீழே ஒரு சீட், ஒரு மேல ஒரு சீட். திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் ஜெர்னி பண்ண போகிறோம் அடுத்த ஒரு 10 மணி நேரத்துக்கு. இதுக்கு டிக்கெட் வந்து 2520 ரூபா. ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்கு ஒரு ஆளுக்கு 2520 ரூபாங்கிறாங்க செந்தூர் எக்ஸ்பிரஸில். டிஎஸ் கோச்சஸ்க்கு அதனால் கொஞ்சம் பழைய ஸ்டைல் ஃபஸ்ட் கிளாஸ். இதில் ஒரு பெட்டு, கீழே ஒரு பெட்டு, ஏசி நார்மலாக எல்லாம் பழைய மாடல் ஸ்டைலு. ஐசிஎஃப் கோச்சஸ்க்கு பழைய மாடல் ஸ்டைலுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி. அடுத்தால கபோர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, சின்னது ஒரு கபோர்டு. சட்டை இது தொங்க போடுறது, 2 ஆணி 2 இது பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் வந்து திருநெல்வேலி ஸ்டேஷன்ல நிக்குது, நம்ம உள்ள என்ன பிளாக் பண்ணிட்டு இருக்கோம். திருநெல்வேலி ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிட்டு செந்தூர் எக்ஸ்பிரஸ் திருச்செந்தூரில் வந்து கிளம்புது, சென்னைக்கு மாதிரி வர போகுது. நம்ம வந்து திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயின் பிடிச்சிருக்கோம். திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலி ஸ்டேஷன் விட்டு டிபார்ட் ஆகி வெளியே போய்கிட்டு இருக்கு பிளாட்ஃபார்ம் விட்டு.
என்னென்னா, நைட்டு வந்து சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சப்பாத்தி வாங்கணும், ரெண்டு பிளேட் சப்பாத்தி வாங்கணும். ஒன்று வந்து பூரி இருந்துச்சு, ஒன்று வந்து இந்த சப்பாத்தி இருந்துச்சு. ஒரு பிளேட் வந்து 50 ரூபா, இது வந்து 50 ரூபா. இது கூட ஒரே ஒரு இது பிள்ளைகள் வந்து குழந்தைங்க சாப்பிட்ருக்கு ஒரு பூரி மிச்சது அப்படி இருக்குது. நான் எனக்காக தான் வாங்கினேன், சரி ரெண்டு பிளேட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 மணிக்கு அப்புறம் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி வாங்கினோம். ஆனால் வாங்கி அதை உழைச்சி பார்த்தா இதுதான் அதுக்கு நான் கூட்டு, ஒரு கூட்டை தூர போட்டு இன்னொரு கூட்டு இருக்குது. அந்த கூட்டை பாருங்கள், அவங்க கொடுத்துருக்க அந்த அந்த பட்டாணி கூட்டு, இதான் அந்த பட்டாணி கூட்டு. இந்த பட்டாணி கூட்டு அவ்வளோ மோசமாக இருக்குது, நான் என்ன சொல்ல. இதான் அந்த பட்டாணி கூட்டு. தெரியாமல் கூட அந்த கோயில்பட்டி சாத்தூர் இடத்துல வாங்கிறாதீங்க. இதுதான் அவங்க கொடுத்த கூட்டு, அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கிருமி. என்னங்கிட்ட பண்ணியிருக்காங்க, அந்த பட்டாணியை வந்து அவிச்சு நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. மக்களே, நீங்கள் சாப்பிடாமல் பட்டினியாதாங்க. ஒரு ரெண்டு ஒரு வாழைப்போனாலும் ரெண்டு பார்லஜி பிஸ்கட் கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கேன். நான் தயவு செய்து இந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்றேங்க. நைட்டு சாப்பிட்டு படுத்தான் காலில் கண்டிப்பாக சங்குதான், கண்டிப்பாக செத்துடும். நான் ஒன்றுமே பண்ணலை, அதை வாங்கி அந்த சுண்டலை பட்டாணி சோலே வாங்கலாம், சோலே வெள்ளை கலர் சோலே, ஹிந்தியில் சோலே வாங்க சுண்டல் நினைக்கேன். வெள்ளை சுண்டலை போட்டு அவிச்சு நமக்கு காய்ச்சி அவிச்சு கொடுத்துட்டான். அதில் கருவல் போட்டு தாளிக்கலை, எந்த மசாலாமே போடல, மஞ்சள் அவ்வளோதான் நினைக்கேன். மஞ்சளை போட்டு நல்லா வேக வச்சு கொடுத்துட்டான். சாப்பிட்டீங்க கண்டிப்பாக செத்துருவீங்க, அவ்வளவு டேஸ்ட்லாம். லைட்டாக குடிச்சு பார்த்தேன் இந்த கிரேவி நைட்டு, அவ்வளோதான் வச்சுட்டேன். அப்படி பிள்ளைகளுக்கும் இந்த பூரி மட்டும்தான் கொடுத்தேன். அது ஏதோ இந்த கோதுமையை களவாண்டு வந்து பண்ணுவாங்களா, கோதுமை களவாண்டு எங்கே வந்தியோ களவாண்டு கல் மாதிரி இருக்குது. என்ன என்ன கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடி இவ்வளோ ஒன்றும் இல்லை. யாருக்கும் இது கொடுத்துறாதீங்க, யாரும் வாங்கிறாதீங்க. சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் நைட் டைம்லாம் வாங்கிறாதீங்க, பட்னியாக கிடந்துடலாம் இப்படி சாப்பிட்றதுக்கு. நல்லா கொள்ளடிக்கணும், நல்லா இருக்க மாட்டாங்க. ஆனால் இதை ஒருத்தன் செஞ்சு கொடுத்தாங்களா இதையும் சாப்பாடுன்னு சொல்லி, சத்தியமாக நல்லா இருக்க மாட்டான். தேங்க்யூ. சாப்பாடு வேணும் அட்டை, இதான் அந்த அட்டை. அவ்வளோ மோசமான சாப்பாடு, தெரியாமல் கூட பேச்சு கடலை கறி. இந்த அட்டையில் உள்ளவனா கண்டிப்பாக பிடிச்சி உள்ளதுக்கு போடணும். அண்ணின் படத்தில் நம்ம விக்ரம் போடுவார், எல்லாத்தையும் கொல்லுவார், அந்த மாதிரி கொண்டா கூட இந்த 100 ரூபா வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்க கொடுத்த குவாலிட்டி வந்து 25 ரூபாய் கூட கிடையாது, அவ்வளோ வயித்தறிச்சல். ஏன்னா ஒருத்தன் பசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு உணவு வாங்கிட்டு திங்கவே முடியலன்னா சப்பாத்திலாம் கல் மாதிரி இருங்க, கல்லே தான். ரேஷன் கௌதமில் கிடைக்கிறத விட அதுக்கும் கீழே எங்கே இந்த ரோட்டிலேருந்து பிறக்கணும் வந்து சப்பாத்தி போட்டுருமான்னு. பூரி பரவாயில்லாமல் இருக்குது, ஓகே வெறும் பூரியாக சாப்பிடலாம். ஆனால் இது கூட சேர்த்து சாப்பிட்டா கண்டிப்பாக சங்கு தான், சாவு நிச்சயம். ஐஆர்டிசி ஆர்ஆர் வெஜ் விபி லைசன்ஸ் பிஎன் ரமேஷ் அலியா, ரமேஷ் ரமேஷ் ஏஎல்ஐன் இதை போட்டிருக்கு, எஃப்எஸ்எஸ் எல்லாம் போட்டிருக்கு. கடலைக்கறி, இது பேர் வந்து கடலைக்கறிப்பா. இந்த கடலையை காய்ச்சி பச்சைத்தண்ணில் காய்ச்சி நமக்கு கொடுத்துட்டாங்க, இதுதான் கடலைக்கறியா. மறக்காமல் இந்த மாதிரி இந்த இந்த இதில் வந்துச்சுன்னா சத்தியமாக சாப்பிட்றதுங்க. திருநெல்லை ஏறி எகமூரில் கொண்டு போனத்தை தான் இருக்கணும். நான் அவ்வளோ கோவம் எனக்கு, ஏன்னா 100 ரூபா கொடுத்த மனுஷன் வந்து ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு அவனுக்கு வந்து அதை சாப்பிடாமல் இப்படி வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கானே. ஒருவேளை நல்லா இருந்தால் இதுக்கும் வீடியோ போட்டிருப்பேன். அவ்வளோ மோசங்க, தெரியாமல் கூட வாங்கிறாங்க, நல்லா இருப்பீங்க. இதுக்கு நம்ம 5 ரூபா பார்லி பிஸ்கட் 2 வாங்கி தண்ணியில் முக்கி சாப்பிட்டு போயிடலாம். நன்றி, தேங்க்யூ. சப்பாத்தியும் அந்த கடலைக்கறியும் ஒருத்தன் சாப்பிட்டா அப்படின்னா திருநெல்வேலியில் ஏறினோம்னா எக்மோரில் சங்கு, கண்டிப்பாக சங்கு. நம்ம வண்டி இப்போ திருப்பாதி புலியூர் ஸ்டேஷனில் நிற்கிது. ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நினைக்கேன், சிங்கிள் பிளாட்ஃபார்ம் தான். நல்ல அழகான ஒரு வளைஞ்சு வந்து நிற்கிது. இது வந்து ஜென்ரல் கோச், ஜென்ரல் கோச்சில் கூட்டமே இல்லை. சிறு புலியூர் ஸ்டேஷன் பேரே கஷ்டமாக இருக்குது, திருப்புலியூர்னு ஒரு ஸ்டேஷன்.
ஜென்ரல் டப்பால நிற்கும், கூட்டமே இல்லை. இதுதான் நமக்கு இன்ஜின், நைட்டு காமிக்கல. காலையில் திருச்செந்தூரில் இருந்து சென்னை கொண்டு வர இன்ஜின் நினைக்கிறான். நைட்டு காமிக்க முடியல, ஆனால் விடியகலாம் காமிக்கும். டபிள்யூ நம்ம ட்ரெயின் வந்து திருப்பாதி புலிகரை விட்டு கிளம்பி போயிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கு. அல்ஃபாமை விட்டு கரெக்டான டைமில் தான் போதும். ஒரு அரை மணி நேரம் நிப்பாட்டி போட்டான், எதுக்குன்னு தெரில. சிக்னல் இல்லாமல் நிப்பாட்டிட்டாங்க. சிக்னல் கரெக்டாக கிளம்பி போகிறாங்க. அவங்களே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியோட கதவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கதவை திறந்த உடனே வாசல் தான். இந்த கதவை நம்ம அங்கே வருங்க, எவ்வளோ டேஞ்சராக இருக்குது. ரொம்ப டேஞ்சர் இது. சின்ன பசங்க பெரிய ஆட்கள் ஓகே, இந்த வயசான தாத்தா பாட்டிக சின்ன குழந்தைகள்லாம் வரவே முடியாது. ஏன்னா இது வாசலை ஒட்டியே கதவு வச்சுருக்காங்க. உள்ளே போகிறதுக்கான கதவு ரொம்ப டேஞ்சரான இது. இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. கிட்டத்தட்ட கேப்பே இல்லைலாம். சின்ன பிள்ளைலாம் கண்டிப்பாக அதில் தனியாக விடவே முடியாது. பாத்ரூமை போயிட்டு கொஞ்சம் ஒரு 10 வயசு பிள்ளைனாலும் வேகமாக போகும்போது கதவு திறந்துன்னா காற்றடிச்சா கீழே விழுந்துடும். ஒரு வயசான தாத்தா பாட்டி ஒரு 60 வயசுக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் அசந்தானா கீழே போயிடுவாங்க. இந்த கதவை மாற்றலாம். எனக்கு என்னமோ எனக்கு இது ஆபத்தாக தானே இருக்குது. நம்ம கொஞ்சம் நார்மல் ஆட்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்க. இவ்வளோ ஒட்டி வெளியே போகிற கதவும் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் ஏசிக்குள்ளே உள்ளே போகிற கதவும் ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் மாற்றலான்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் உள்ளே போகிற கதவு ரொம்ப டேஞ்சராகுங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ டேஞ்சராக நீங்கள் பாருங்கள். இது வெளியே போகிற பிளாட்ஃபார்முக்கு போகிற கதவு, இது ஏசிக்குள்ளே போகிற கதவு எவ்வளவு மோசமாக இருக்கிறது. கொஞ்சம் சின்ன குழந்தைகள்லாம் விடவே முடியாது. ஒரு 10 வயசு குழந்தை கூட இதில் வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் இந்த போக முடியாது. ட்ரெயின்லாம் வேகமாக போகும்போது அந்த பிள்ளைகள் காற்றுலேயே வெளியே போனாலும் போயிடும். வயசான தாத்தா பாட்டிகளுக்கும் இது வந்து அன்கம்ஃபர்டபுளான ஒரு இடம் தான். எவ்வளோ டேஞ்சராக வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப டேஞ்சர். இது அவுட்டு, இது வெளியே, அப்படியே உள்ளே போனோம். ரொம்ப கஷ்டம். இது வந்து எதுக்காக இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. ரொம்ப டேஞ்சர். சீக்கிரம் மாற்றுங்க. மோஸ்ட்லி இது யாரும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அதனால் அது ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ பணம் கொடுத்து நிறைய மக்களால் ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் ஆக்சிடெண்ட் எப்போனாலும் நடக்கலாம். ஒருத்தருக்கு ஆபத்துனால அது ஆபத்து தானே. அதனால் இதை மாற்றலாம். இது என்னோடய எனக்கு இப்படி தெரியுது. நீங்க எப்படின்னு மக்களே கமல்னு சொல்லுங்க. பருப்படம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. பருப்படம் பருப்படம் செம்ம டேஸ்ட். சூப்பர். பருப்படை சூப்பர் அண்ணா. பருப்படை சூப்பராக இருக்கு. தேங்க்யூ அண்ணன் கொடுத்த பருப்படையும் இட்லியும் காஃபி சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. நைட்டு ஏமாத்திட்டாங்க. பூரியை கொடுத்து பூரி சப்பாத்தி கொடுத்து அண்ணன் காலைல சந்தோஷப்படுத்திட்டாங்க. இந்த ஐசிஎஃப் கோச்சஸ்க்கு ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் எப்படி இருக்குன்னா ஒரு 5x6 ஒரு ரூம் தான். கிட்டத்தட்ட ஒரு ரூம் மாதிரி தான் இது. ஒரு 5x6 ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஏசி சுத்தமாக இல்லவே இல்லை. ஏசியே இல்லை. அந்த ஃபேன் போட்டால் தான் லைட்டாக குளிர்ந்த காற்று அடிக்குது. மற்றபடி ஏசிலாம் சுத்தமாக இல்லை.
ரெண்டு பெட்டுமே ரெண்டு பெட்டு கொடு ரெண்டு பெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட்டு கொஞ்சம் பெரிய சீட்டாக இருக்குது, அகலமாக இருக்குது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு மேம். அங்கே உள்ள சீட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஒரு கபாடு கொடுத்துருக்காங்க, ஒரு கபாடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேன் இருக்குது. இன்க்ரெடிபிள் இந்தியாவுக்கு ஒரு படம் இருக்குது. சரமாக படுத்துக்கலாம், 2500 ரூபா இதுக்கு வர்த்தான்னு கேட்டால் இருந்தால் கொடுத்து வரலாம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, மற்றபடி வரணுங்கிற இது இதில் வந்தால் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சொகுசுலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நார்மலான ஒரு 5x6 ரூம், பெரிய ரூமு, கொஞ்சம் ஸ்பேஸ், கொஞ்சம் நிற்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. மற்றபடி சொல்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. இந்த 2500 ரேட்டுக்கு நைட்டு டின்னரே இவங்க ஃப்ரீயாக கொடுக்கலாம், மற்றபடி ஒர்த்து இல்லை. இதுக்கு நம்ம 2 டேரேஸ்லேயே வந்துடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி வந்துகிட்டு இருக்கோம். இன்னொரு 40 மினிட்ஸில் எம்மர் வந்துடும். நம்ம ட்ரெயின் இப்போ எக்மோர் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்ம ட்ரெயின் எக்மோர் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ட்ரெயின் எக்மோர் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கு. நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 எலும்பூர் ஸ்டேஷனில் என்ட்ரு ஆகிட்டு இருக்கு. நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியை காலி பண்ணுற டைம் வந்துட்டு, சென்னை எக்மோர் வந்துட்டு, ஸோ இறங்க வேண்டிய டைம் வந்துட்டு நம்ம இருந்தது. ஐயா அழுதான், காப்பி டீயே உள்ளே வர மாட்டேங்க. என்ன ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் உட்காந்து அது ஒன்றும் வராது, காப்பி டீலாம் அதிகமாக வரவே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வா. பேசஞ்சர்லாம் இறங்கி வந்துகிட்ருக்காங்க.